நம்ம ரிவ்யூருக்கு என்னதான் ஆச்சு? எல்லா படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்றதே வேலையா போச்சு. நல்லா இருக்குற? ஓகே ஓகே, அப்படிங்களா? நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையப்பா. ஒரு ரிவ்யூ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு வந்து ஒரு கிரிஞ்சா தப்பு தப்பா சொல்றதே வேலையா போயிடுச்சு. படத்தோட ரிவ்யூ வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம். ஒரு ரிவ்யூவர் இருக்காங்க, அவங்கள பத்தி தான் பேச போறோம். யாரை பத்தி பார்க்க போறோம்னா, வெறும் கை. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒண்ணுமே எல்லாம் போக போறாரு கடைசியில, அதான் மேட்ரு. அந்த என்ன ப்ளூ செட்டை மாற என் படத்தை வந்து கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான் அவன் ஒருத்தன். எல்லாம் படத்தை எடுத்திருக்க முடியும்னா சத்தியமா சான்ஸே இல்லைங்க. அப்படின்னா ஒரு ஸ்லோ ஸ்கிரீன் பிளே தான் ஆக்சுவலா. ஆனா விக்ரம் பிடிக்கிறவங்க நம்பி வரவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தாராளமா வந்து பாக்கலாம் ஃபேமிலியோட 3 hours மூவி. அந்த 3 hoursல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு ஃபேமிலியோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ற மூவி தான் ஆக்சுவலா. அது ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. நம்ம சொல்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விக்ரம்னால கிடையாது. அந்த இந்த படத்தோட டைரக்டர் வந்து அஜய் ஞானமுத்து. ஸோ அவரால் தான் இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா விக்ரம்னால இல்லையா, டைரக்டர்னால தான் படத்தை பார்க்க வந்தாங்களா? விக்ரம் ஃபேன்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. இது அவர் வந்து அவர் டைரக்டர் வேலையை பார்க்குறாரு. ஆனால் விக்ரம் இல்லைன்னா இந்த படத்தை எடுத்திருக்க முடியும்னா சத்தியமாக சான்ஸே இல்லைங்க. படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போடங்க. இதை வந்து கேள்விப்பட்டதுமே கொஞ்சம் பக்கு பக்கு தான் இருந்துச்சு. அதான் ரிவ்யூ கொடுக்க முடியும், ரிவ்யூ கொடுத்தா தானே சோறு. இந்த இன்டர்வல் சீன்ல வந்து நம்ம பாப்கார்னோ ஏதோ பப்ஸோ எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது, ஏன்னா ரேட் அதிகமாக சொல்லுவானுங்க. மாதிரி பாப்கார்ன் வாங்கி சாப்பிடணும்னு சொல்றியே, நீ ஒரு வீடியோ மொக்கையா போடுறிய, அதுவே 1 million வியூஸ் போகுது, அதுல ஒரு 500 வந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட காசு இல்லையா? நெகட்டிவா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாசிட்டிவா முடிச்சா நல்லா இருக்கும்ல. நெகட்டிவ் மட்டும் 6 நிமிஷம் சொல்லியிருக்காரு, பாசிட்டிவ் 1 நிமிஷம் தான் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ வந்து விக்ரம். விக்ரம் தானடா நடிச்சிருக்காரு, நாங்கனா விஜயகாந்தாடா நடிச்சிருக்காரு. ஆனந்தராஜும் சரி, இன்னும் சில பேர் நடிச்சிருப்பாங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க பேர் தெரியல. ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்களா? படத்தை போய் பார்த்து இருந்தா தானே தம்பி தெரிஞ்சிருக்கும். அந்த பேர் ஷெட்டி. அதுக்கே வேணாம் போடுற. அது ஒரு சில சொதப்பல்கள் இந்த படம் வந்து ஒரு ஓரளவு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. படத்தை பார்க்கலான்னு சொல்லும் போதே படம் வந்து சூப்பர் ஹிட்ங்க. ஆக்சுவலா அவர் சொல்றாரு ஒன் டைம் படம் பார்க்கலாம் போதுமே, வேற எத்தனை தடவை பாப்பீங்க? என்ன 30 தடவை போய் டிவி வந்து சொன்னாதான் வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து அப்படி சொல்ற வேலை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உண்மையா பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. கோப்ரா வந்து மூவி தியேட்டர்ல போய் பாருங்க. ஒண்ணுமே வந்து எல்லா படமும் பர்ஃபெக்டா இருக்க சான்ஸே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்கும். பட் இந்த படம் பாத்தீங்கன்னா லேக் இருக்கு, ஆனாலும் விக்ரம் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கா வந்து எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா வந்து நான் ஒன்றும் விக்ரம் ஃபேன்லாம் கிடையாது, நான் வந்து தளபதி அண்ணாவோட ஃபேன் தான் ஆக்சுவலா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து எப்படின்னா ஒரு ஃபேவரட் ஆக்டர், எல்லாருக்குமே வந்து விக்ரம் பிடிக்கும். ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு, அவர் சும்மா வந்து நடந்து நின்றுட்டு போலாம், ஆனா அவர் பண்ணல, அவர் கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு. அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்கணும். சும்மா வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு பேர்ல எல்லாத்துக்குமே வந்து நல்லா இல்ல நல்லா இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்க கூடாது, ரைட்? அவங்க அவங்க கஷ்டப்பட்டு படத்தை வந்து ஒரு 60 days to 90 days எடுக்கும் போது அதுக்கு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கறோம், ரைட்? அது எப்படி கொடுக்கறோம்னா நம்ம டிக்கெட் எடுத்து பாக்குறோம். டிக்கெட் எடுத்து பாக்குறது வந்து அவங்களுக்கும் பெனிஃபிட், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் அவங்களும் படம் எடுக்கிறாங்க. அவ்வளோ போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் யாருமே படம் எடுக்கிறது இல்ல. செத்துக்கு என்னமோ சொல்றாங்க, எல்லாத்தையும் நாங்க நம்புறோம், ஏன்னா காசை கொடுத்துரும் நம்பிதான் ஆகணும். ரிவ்யூ பண்ற நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னு பார்த்து தொலைய வேண்டியதா இருக்கு. முடிகிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் முடிச்சு வச்சிருக்காங்க, புதுசா எதுவும் பண்ணல. பா சொல்லிட்டாருப்பா, அடுத்த டைரக்டர் பாத்துக்கோங்க, இவர் தான் அடுத்த டைரக்டர், படம் எடுக்க போறா போல, எல்லாம் கேட்டுக்கோங்கப்பா அவர்கிட்ட போயிட்டு. பேசுறதா இருந்துச்சுன்னா பாசிட்டிவா சொல்லுங்க, நெகட்டிவா சொல்லுங்க. உங்க ரிவ்யூ கொடுக்குறீங்க, நீங்க ஒரு ரிவ்யூவர் மட்டும்தான், அது மாதிரி நீ கடவுள் கிடையாது, ஓகேவா? படத்தை ஓட ஓடாம பண்றதுக்குனே ஒரு குரூப் அலைஞ்சிட்டு இருக்கு, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தொண்டை கரக்கரன்னு இருக்கே, இவ்வளவு டீ வந்துருக்கணுமே, ஏதோ வந்துச்சு பாத்தீங்களா? என்னடி வெறும் கப்பா இருக்கு? ஓ, நீங்களும் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க வாஹா, ஏற்கனவே இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கிரிஞ்சு பண்ணி சுத்திட்டு இருக்காங்க,
நீயும் என் கூட இருந்து கிரிஞ்ச் பண்ணி செஞ்சுட்டு இருக்க பத்தியா, பெரிய பைசியமா இருக்குங்க. ஒரு டீ கேட்டா டீ மாதிரி ஒரு கப் எடுத்துட்டு டீ இல்லைங்க. ஆக்சுவலா இது நான் சொன்னேன், யோ நீ எல்லாம் வராத, நான் ரிவ்யூ மட்டும் பண்ணிட்டு போறேன். இல்ல இல்ல, நான் வந்தாதான் வியூவர்ஸ் பாப்பாங்க, நான் வந்தாதான் வியூஸ் ஏறும் சொல்லிட்டு நான் ஒரு சீனுக்கு கண்டிப்பா கெஸ்ட் ரோல் பண்ணியே ஆவேன் சொல்லிட்டு வந்துச்சுங்க. நம்ம வந்து ஒரு யூடியூபரா நான் சொல்றேன், ஒரு யூடியூப்ல வந்து நம்ம வந்து ஆக்சுவலா நினைக்கிறது ஒன்னா இருக்கும், வந்து அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, பட் அது வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது இப்படியும் ரிவ்யூ கொடுக்கலாம் நல்லாவும். இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இருக்கு, ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ சோ மச்.